ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசி 2 கப், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 2, வெங்காயம் 4, தக்காளி 4, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், காளான் 300 கிராம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறோம். கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். கூடவே கீறி வச்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். கூடவே தயிர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ காளான் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இன்னைக்கு நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலரி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு 1-5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்ச பிரியாணி அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரிசி உடையாமல் கொஞ்சம் போல கலரி விடுங்க. இப்போ அரிசி வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆயாச்சு, எல்லாம் நல்லா கொதிச்சு வருது.
இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. பத்து நிமிஷம் ஆயாச்சு, ரைஸும் நல்லா வெந்திருக்கு. பா அடடா, வாசனையே அருமையாக வருது. இப்போது நம்ம நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை தட்டில் பரிமாறி கூடவே கொஞ்சம் போல் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ஆஹா சுவையாக இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.